திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 929, அதிகாரம் கல்லுண்ணாண்மை. போதிசத்துவர் என்ற மகான் ஏராளமான செல்வத்தை தன்னிடம் வைத்திருந்தார். அதை தன்னை நாடி வரும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுவதில் அவருக்கு பரமானந்தம். இந்நிலையில் ஒரு நாள் போதிசத்துவர் காலமாகிவிட்டார். மக்கள் மிகுந்த வருத்தப்பட்டனர். இருப்பினும் அவரது மகனும் இதே போல தான தர்மம் செய்வார் என நம்பி அவரிடம் சென்று உதவி கேட்டனர். அவனோ குடிகாரன், தன்னை தேடி வந்தவர்களிடம், என் தகப்பனார் எனக்குதான் சொத்தை விட்டு சென்றுள்ளாரே தவிர உங்களுக்கு வாரி வழங்க இல்லை என்று சொல்லி அவர்களை விரட்டியடித்தார். தினமும் குடித்து கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி தன் தந்தையின் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தான். தெருவில் பிச்சைக்காரனாய் திரிய ஆரம்பித்தான். தான் செய்த தர்மத்தால் சொர்க்கத்தில் தேவர்களுடன் அமர்ந்திருந்த போதிசத்துவர் தனது மகனின் இந்த அவல நிலையை கண்டு அழுதார். அவரது கண்ணீரின் காரணத்தை அறிந்த தேவர்கள், போதிசத்துவரே வருந்த வேண்டாம், நாங்கள் உங்கள் பிள்ளையின் கையில் அச்சய பாத்திரம் ஒன்று கிடைக்கும்படி செய்கிறோம், அதிலிருந்து தேவையானதை பெற்று அவன் நல்லபடியாக வாழ்வான் என்றனர். போதிசத்துவர் மகிழ்ச்சி அடைந்தார். தேவர்கள் அவன் கண்ணில் படும்படி அச்சய பாத்திரத்தை வைத்தனர். அதை கையில் எடுத்ததும் இந்த பாத்திரம் நிறைய மது இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணினான். ஒரே நொடியில் பாத்திரம் முழுக்க மது நிறைந்துவிட்டது. அதை சந்தோஷமாக குடித்தான். சுவையான உணவுகளை உண்ண நினைத்தான். உடனே உணவு வகைகள் அச்சய பாத்திரத்தில் நிரம்பின. இப்படியே தினமும் நினைத்த நேரத்தில் குடிக்கவும் சாப்பிடவும் செய்தான். ஒரு நாள் குடிவெறியில் தள்ளாடினான். அவன் கையில் இருந்த அச்சய பாத்திரம் தவறி விழுந்து நொறுங்கி போனது. வேறு வழியின்றி மீண்டும் பிச்சை எடுக்க தொடங்கினான். குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டால் அவனை தெளிவுபடுத்துவது மிகவும் கடினம் என்பதற்கு போதிசத்துவரின் மகன் ஒரு சிறந்த உதாரணம். மது குடித்து கழித்தவன் தண்ணீருக்குள் மூழ்கியவனுக்கு ஒப்பாவான். நீருக்குள்ளே மூழ்கிய ஒருவனை விளக்கை கொண்டு தேட முடியாது. அதுபோல மதுவில் மயங்கி வேணையும் புத்தி கூறி நல்வழிப்படுத்துதல் கடினம் என்பதை, கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்திரி இயற்று என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். மது உண்ணும் வாழ்க்கை அழிவு, மதுவில்லா வாழ்க்கை அறிவு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.